எத்தனை மாத்துக்கு ஒரு கவால ஒரு கிலோமீட்டர் வரு அந்த விஷயம் உண்மையா தேவை இருக்கு. அது மட்டும் இல்ல, வடிகான் கட்டிருக்கிறாங்க சில ஒழுங்கையில் தேவையான அளவு வடிகான் கட்டிருக்கிறாங்க. அந்த வடிகான் கூட நீரோட்டம் இல்லாம கட்டிருக்கு. நான் நினைக்கிறேன் அந்த சென்னை அந்த அல்ல அந்த கருத்து தெரிஞ்சல வர வடிகான் தண்ணி அப்படியோ மேல் நோக்கி வருது, குப்பையோட அப்படியே ஏறிட்டு குப்பை மாட்டிலேயே தண்ணி ஓடிட்டு வடிகான் கூடாத குப்பை கூடத்தோட ஏறி ஒழுங்கான நீரோட்டம் இல்லாம பள்ளத்தை கட்டி வச்சுக்கிறாங்க. அந்த நீரோட்டம் உள்ளதாக அந்த வடிகானை செப்பனிடும். இது கட்டினது மட்டும் முக்கியம் அல்ல, கட்டினத்தை பராமரிக்கக்கூடிய மாதிரி ஒழுங்கான முறையில் அந்த வடிகான்கள் இருக்கப்படும். அது மட்டும் இல்ல, வடிகான் இல்லாத பிரதேசங்கள்ல வடிகான் உருவாக்கப்படும். எத்தனையோ அந்த ரோடுகள் எல்லாத்துக்கும் வடிகான் போடும். ஏனென்றா அந்த ரோட்டை எடுத்தா அல்ல அரசு அந்த கருத்துக்க மீதி எடுத்தா ரோட்டுலதான் தண்ணி. ஒரு நாள் வீட்டுல தண்ணிய காண கிடைக்கிறது, எல்லாம் காணிக்கு போக வேண்டிய தண்ணி எல்லாம் ரோட்டாலதான் தண்ணியா இருக்கு. ஆகவே அலைகள் இல்லாமப்படும், இல்லாமப்படுறா வடிகான் அமைக்கப்படும். அது மட்டும் இல்ல, உள்ளக வீதிகள் சில வீதிகளுக்கு கிரவல் போடப்படும். முக்கியமா கிரவல் போடுற வீதிகள் மீது தண்ணி போடுற வீதி இருக்கு. எங்க பிரதேசத்தில் இருக்கிற வீதிகள்ல கிரவல் போட வேண்டிய வீதிகள் முக்கியமா இருக்கு. குறிப்பாக கருவாக்குடி என்ற ஒழுங்கு, கருவாக்குடி என்ற ஒழுங்கு என்று சொல்லப்பட்ட ஒழுங்கு எங்க இருக்கு? யாரு இருக்கிறீங்க? அதுல இருந்து வந்தாங்களா? என்ன வந்திருக்கிறீங்க? கருவாக்குடி என்ற ஒழுங்கு இல்ல, மழை காலத்துல யாருமே போக முடியாது, நடக்கவே முடியாது. மக்கள் குழுவே குணக்குலத்தில் மேல கிவிழ் நடக்க முடியாது. அப்படியான இடத்துல என்ன செய்யணும்னா கிரவல் போடவும். அதுக்கு இப்ப ஒன்றும் தேவையில்லை, கிரவல் போடவும். அது மட்டும் இல்ல, உடுப்பெற்ற குடும்பம் இருக்கு, அவங்க யாரும் வந்திருக்கீங்களா? ஒத்திருப்பாரு நான் பேசுறது மேலே அவரோட குடும்பத்தில் கட்டாயமாக நான் சொல்ல மாட்டேன்.